பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே இந்த ஆராதனையை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவன் ஆராதனையை முழுமையும் ஆசீர்வதித்து தேவ பிரசன்னத்தினால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோதரம். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஒரு விசியாய் எங்களை எல்லாரும் நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராக ஆவியானவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இந்த மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக உமக்கு முன்பதாக நாங்கள் கூடி வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மனதை கொடுப்பீராக, ஒரே இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கவும் நன்றி இருதயத்தை நீரே எங்களுக்கு தரும்படியாக செவிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கும்படியான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆராதனையில் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் சங்கீதங்கள் எல்லாமே உம்மை பற்றியாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பேச வேண்டும், உடைய வார்த்தை மூலமாகவும் தேவன் பேச வேண்டும் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நோக்கமும் உம்முடைய சித்தமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 104, சங்கீதம் 104 சகோதரி வசனமாக சபையார் ஒரு வசனமாக வாசித்துக்கிட்டு தொடர்ந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 104 நான் ஒரு வசனமாகவும் சபையார் யாவரும் ஒரு வசனமாகவும் மாறி மாறி வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி, உமது குமுறுதலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அங்கே குருவிகள் கூடு கட்டும், தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும்.
அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்று வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிப்போம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக யாவரும் கண்களை மூடி நம்முடைய தேவாதி தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கப் போகிறோம். எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வருகிறவராயிருக்கிறார். கண்களை மூடி வாய்களை திறந்து தேவனே உம்மை நாங்கள் இந்த இடத்துல வரவேற்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக என்று சொல்லி ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உம்முடைய மகிமையினால் நீங்கள் மூடுங்கப்பா. ஆண்டவரே அன்று சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆண்டவரே ஆசாரிகள் நிற்கக்கூடாத அளவிற்கு உம்முடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பினது போல இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் உம்முடைய கிருபைகளினால் இந்த நாளில் நீர் நிரப்புவீராக. எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராகப்பா. உம்முடைய வல்லமையின் பிரகாசம் இந்த இடத்துல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஜொலிக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் நீங்கள் எங்களை மூடுங்கப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடிலும்
நன்றி ராஜா
Aradhanai, aradhanai, aradhanai Yesu.
வாழ்த்துறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா, நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனான தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பாதைகளில் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எல்லா பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் நீர் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீங்க ஜீவனோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்க மத்தியிலே அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே அப்பா, இன்றும் எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா, அந்த வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல தேவன் இந்த உலகத்துல வேறு யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா. எங்களை தாங்கிட, எங்களை தேற்றிட, எங்களை நடத்திட நீர் ஒருவர் மாத்திரம் தேவன் அப்பா. நீங்க ஒருவர் மாத்திரம் தேவன் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலான தேவன் ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான தேவன் ஆண்டவரே. உம்மை போல வேற தேவன் இல்லப்பா ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்காகவே எங்களை படைத்தீங்களேப்பா, உம்மை ஆராதிப்பதற்காகவே எங்களை சிருஷ்டித்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியிலே அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, நீங்க நீங்க மாத்திரம் பரிசுத்தரப்பா, நீங்க நீங்க மாத்திரம் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களையும் பரிசுத்தமாக்குகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே அதற்கு தகுதி உள்ளவரப்பா, நீங்களே அதற்கு பாத்திரர் ஆண்டவரே. அவருடைய நாமங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி நம்ம தேவனை ஆராதிக்கலாம்.
उमदा एल नंदोड़ आर उयत वार्ते आंडवते आंवरे आंवर उमकोत्र आमकोत्र उदीद कृप सोर्पोन नेर तांगिको कृप हृदय आहत महापरिय कृपा एल हृदय आहत्रिकलामा तोलवियान नेरम कलंगी निंद्र वेले
திகைத்து நின்றபோது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்றபோது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்றபோது தேடி வந்த கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை தேவையுள்ள நேரம் உறைப்பட்ட வேளை நினைத்து நின்ற போது உதவி செய்த கிருபை தேவையுள்ள நேரம் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என தாங்கி கொண்ட கிருபை பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி எழுத போது அணைத்து கொண்ட கிருபை மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி எழுத போது Wonderful Jesus, wonderful Jesus. கதறி அழுத போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அணைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை கிருபையே கிருபை கிருபை தேவ கிருபை 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 தேவ கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை தேவனே முடிவு நானதி கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதுமுறை இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தின உமது கிருபை ஆண்டவரே இனிமேலும் எங்களை சுமந்து செல்லட்டும். உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் எங்கள் ஒவ்வொருவோடு வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாய் ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி அமைக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நிற்கிற நேரத்திலேயே சென்ற வாரத்தில் இன்றைய வரைக்கும் பிறந்த நாளையோ திருமண நாளையோ கொண்டாடினவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க. இல்லங்களிலே இருந்தாலும் சரி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக தெய்வன் தருகிற வாக்குத்த வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை நான் செய்வேன். ஆனால் நிபந்தனை என்னென்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலையும் நிலைத்திருக்கணும். இயேசுவை பிறந்த நாளையோ திருமண நாளையோ கொண்டாடி நம்முடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தி ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக முன்குறித்து உம்முடைய பாதைகளிலே அவளை நடக்கும்படியாய் அந்த பாதைகளுக்குள்ளாக நீர் கொண்டு வர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சுத்தம் என்பதை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதிலே நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு நீரே ஆசீர்வதியும் எங்களுடைய ஆழமான தேவையில் அறிந்த தேவன் நீர், ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் எதையும் செய்யாத ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வார்த்தை இந்த வேளையிலே பேசப்படணும். உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட உம்முடைய வார்த்தையானது உம்முடைய நித்தியமான மாசற்ற வானங்களிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையானது எங்கள் இருதயங்களை ஆழமாய் தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நீரே பாதுகாத்துக்கொள்ளும். ஆமென். எல்லாரும் உட்கார வேணாம், அப்படியே வேதாகமத்தை எடுங்க. ஏன்னா உட்கார்ந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் எழுந்து நிற்கணும். அதனால்தான் யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறேன். நினைக்கிற ஒரு 10-12 வசனமாக வாசிப்பேன், ஒரு சில வசனங்கள் இல்லை. யோனா தீர்க்க தரிசி, சாதாரணமாக சொல்வார்கள் இவர்களாம் சிறிய தீர்க்க தரிசிகள் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சிறிய தீர்க்க தரிசிகள் இடத்துல பெரிய தேவனுடைய செய்தியெல்லாம் இருக்கும். அமிதாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வண்டி எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி தர்சிஷுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்சிஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டுகொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் துயேசம் எது? நீ என்ன ஜாதியான் அல்லது ஜனத்தான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று.
அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சுத்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிட்டார்கள். எல்லாரும் காணலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வெளியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், ஒரு சிலர் இந்த வீடியோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவாக இருந்தால் நம்ம மத்தியில் பேசியிருக்கணும். ஆனால் இந்த மழையினால் 26, 27, 28 அந்த கூட்டத்தை தள்ளி போட்டிருக்கிறோம். ஆனால் வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் இங்கே இருப்பார்கள். பெண்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு, யாரும் மறந்து விட வேண்டாம். ஆகவே ஜபத்தோடு தெய்வ நம்பத்தில் கிரியை செய்ய முடியாய், எல்லாரும் ஜபிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யோனாவுடைய சரித்திரத்தை நீ உற்று கவனிக்கும் பொழுது, தேவனிடத்திலிருந்து நாம் ஓடும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் ஓட வேண்டும் என்று திட்டமிட்டு ஓடும் பொழுது, நாம் நினைப்போம் ஆண்டவர் நம்மளை கண்டுகொள்ளவே மாட்டார். மனுஷன் அப்படித்தான் செய்வான் இல்லைங்களா? எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் யாராவது அந்த மனுஷனை ஏமாற்றினாலோ பொய் சொன்னாலோ ஏதோ தீங்கு செய்து விட்டு அவர்களிடத்திலிருந்து ஓடிவிட்டாலோ மனுஷன் நினைப்பான், சரி இதுக்கு மேலே இந்த மனுஷனையோ இந்த மனுஷியோ நான் நம்புவதற்கு அர்த்தமே கிடையாது, ஓடி போயிட்டே இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அநேக ஜனங்கள் செய்த காரியம் என்னென்னா, அவர்கள் தேவனை விட்டு ஓடினார்கள் தான், ஆனால் அதற்காக தேவன் இன்னொருத்தனை தேர்ந்தெடுக்கவே இல்லை. அப்படி தான் ஆண்டவுடைய அவருடைய குணாதிசயம் அப்படி தான். சரி, யோனா ஓடிட்டான், இன்னொருத்தன் யாரா இருக்கா, நீ வா, நீ நினைவுக்கு போ அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா? பேதுருவை போலவே, பேதுரு இயேசுவை மறுதளித்த அந்த இரவிலே, நல்லா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வெளியே போன உடனே எல்லாமே இருளாக இருந்தது. தேவனை மறுதளிக்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருள் தான். அதே போல தான் யோனாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிட்டு இருந்தான். முதல்ல யோப்பாவுக்கு கீழே ஓடினான், அப்புறம் கப்பலுக்குள்ளே போனான், கப்பலுக்கு கீழே ஓடினான், அப்புறம் சமுத்திரத்திற்கு கீழே இருந்தான், அதற்கு பின்னாடி மீனின் வாயில் அகப்பட்டு அந்த வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் வசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. யோனா ஓடி போனதுனால யாருமே நினைக்கக்கூடாது அவன் பாவியான ஒரு மனுஷன் என்று சொல்லி. அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. நீங்கள் 2 ராஜாக்கள் 14 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிற்று. இந்த மனுஷன் நாசரேத்துக்கு வெளியில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு வெளியில் வாழ்கிற ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன். தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தண்டையில் திட்டவட்டமாய் பேசி கொண்டிருந்தார் தான். இப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தவன், தகப்பன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் ஒரு ஊழியக்காரன், தேவனுக்காக ஊழிய செய்தவன் தான். ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒன்று தான் பெரிய பிரச்சனை, என்னென்னா அசீரியர்களை அவனுக்கு பிடிக்காது, இனவெறி. அது மாத்திரமல்ல, இவனுக்கு ஒரு சுய பரிசுத்தம் அவனை பற்றிய. நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நாம் எதுக்கு இந்த ஜனங்களை போய் சுவிசேஷத்தை சொல்லி அவன் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டான்னா, நரகத்துக்கு போகாமல் வெளியே வந்துட்டானா, ஆண்டவர் அவனை அழிக்காமல் போயிட்டாருன்னா? நான் நினைக்கிறேன் வேதாகமத்திலேயே புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் மிஷினரி இந்த மனுஷன்தான். ஆனால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி வசனப்பட்டவன், கோபப்பட்டவன் இந்த மனுஷன்தான். பிற்பாடு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லா தெரியும். அந்த ஜனங்களை ரட்சிக்கப்பட்ட உடனே இவன் ஜெபிப்பான், ஆண்டவரே என் ஜீவனையே எடுத்துக்கோ, எனக்கு பிடிக்கல, இவன்களை போய் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினியே, இதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். நீர் மிகுந்த இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர் என்பது எனக்கு தெரியும். நான் போய் பிரசங்கம் பண்ணனா இவன் எல்லாம் திரும்பவும் மனம் மாறுவான், மனம் மாறி இவெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்துடுவான். இந்த மனுஷனுக்கு இருந்த பிரச்சனையே இனவெறியும், இந்த ஜனங்களுக்கு விரோதமான அவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான ஒரு கோபம்,
இவங்க அழிஞ்சி போகணும். இன்றைக்கு நான் பல ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், தங்களையே மகா பரிசுத்தர்கள் என்று எண்ணுகிற ஜனங்கள் மற்றவர்களை பற்றி மிகவும் இழிவாக தான் நினைப்பாங்க. ஆனால் இயேசுவாக நீங்கள் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மிகவும் கடுமையாக விமர்சித்ததெல்லாம் இந்த மதவாதிகளை தான். உங்களுக்கு தெரியுமா, எந்த பாவியும் கிடையாது, எழுந்து போய் இனி பாவம் செய்யாது அப்படின்னு சொன்னார். வியாதியோடு ஜபிக்க வந்தானா, முதல் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அப்புறமா அவனை சுஸ்தமாக்கினார். அவனை அனுப்பி விடும் பொழுது கடுமையாக ஒன்றும் பேசலை, இனி பாவம் செய்யாது, இனிமேல் பாவம் செய்தனா உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாரு சொல்லி அனுப்பினாரே தவிர, ஆனால் அந்த மகா பரிசுத்தர் என்று சொன்ன பரிசேயர்கள், பிரித்தெடுத்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், இந்த உலகத்திலேயே நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பரிசேயர்கள் இருக்காங்களே, அவர்களை கடுமையாய் விமர்சித்தது போல இயேசுவானவர் வேறு யாரையுமே விமர்சிக்கல. அவர் சொன்னது, வெளியில பார்த்தா வெள்ளை ஆனா உள்ளுக்குள்ள நாற்றம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீ திறந்த யார் பக்கத்தில் நீக்க முடியாது, ஆனா வெளி தோற்றத்துல வெள்ளை. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிற தேவனே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் இருதயங்களை சோதித்து ஆராய்கிற தேவனாக இருக்கு. அப்படின்னாலே இப்பொழுதும் கூட நாம் என்ன யோசித்திருக்கிறோம் என்பதை தேவனுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். நாம் ஒருவேளை இங்கே நினைத்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்போம், வீட்டில் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்தனா, ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்தனா, அவனை ஆஃப் பண்ணிட்டு வந்தனா அப்படின்லாம் இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். சாம்பார் அடி பிடிச்சிருமா, எங்கே சபையில், சபையில் வந்து ஒருப்பட தான் சாம்பார் ஞாபகம் வரும் ஒரு சிலருக்கு. இப்படியெல்லாம் இங்கே இருந்து கொண்டு வேற எங்கேயும் யோசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிற மனுஷன் நான் கிடையவே கிடையாது, தேவன் நான் கிடையவே கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷனுக்கு உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை வரணும். இந்த மனுஷனுடைய கணிப்பு, இவனுடைய உணர்ச்சி, இவன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிற காரியங்கள், அறிவிலிருந்து வருகிற காரியங்கள், இதெல்லாம் முக்கியமே கிடையாது. அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஏமாந்து போவதற்கு அதுதான் காரணம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் தானே சொன்னார் ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு, சாமுவேல் பிறக்குன்னு சொன்னார், கடைசியில் பார்த்தா சாமுவேலி வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு வருத்தம். நான் இந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இதெல்லாம் இந்த சுப்பிரமணியபுரம் பூரா தெரு தெருவாக போய் ஜோம் பண்ணுவேன். இந்திய தேசத்திற்கு வந்த புதுசில் இங்கே நான் நடந்து போகாத தெருவே கிடையாது, ஒவ்வொரு தெருவாக நடந்திருக்கிறேன் ஆண்டவர் இந்த ஜனங்களை தொடரணும்னு சொல்லிட்டு. சாதாரணமாக ஒரு நாலு நாலரைக்கு தான் வீட்டுக்கே வருவேன், அப்புறமா தான் போலீஸ் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நிறுத்தினேன். எனக்கு இன்றைக்கூட ஆசை அந்த மாதிரி நடந்து போகணும். ஆனால் ஒரு முறை அப்பொழுது தான் வீட்டுக்கு வந்தேன், யாரோ என் ரூமில் இருக்கிற ஒரு நம்பரை ஒரு சகோதரி கொடுத்துருக்குறாங்க, இங்கே தில்லை நகர் தான். அவங்க யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது, அவங்க பேரும் எனக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. ஒரு வக்கீலுடைய மனைவி, அதை மாத்திரம்தான் சொன்னாங்க. அப்போ கூப்பிட்டு உங்கள் நம்பரை ஒருத்தங்க சொன்னாங்க, ஆனால் யார் கொடுத்ததுன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு தூக்கம் நாலு நாலரை மணி இருக்கும், ஜெபிச்சேன். ஜெபிச்ச உடனே அவங்க கேட்டாங்க, ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்ன தெரியணும் அப்படின்னு, இல்லை இப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கிறேன், கர்ப்பம் ஆகியிருக்கிறேன், அது ஏதாவது தெரிஞ்சதா சிஸ்டர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஒன்று ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் இல்லை பொம்பளை பிள்ளையாக இருக்கும், இது ரெண்டு தான் பிறக்க முடியும், இது ஆண்டவர் இப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கார், நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னமும் இவங்களுக்கு ஸ்கேனிங் மிஷின், ஸ்கேனிங் சென்டருக்கு போகிறதுக்கு போல இவங்க இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்லுங்கன்றது. ஆண்டவர் ஒன்றும் ஸ்கேனிங் மிஷின் இல்லை. தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, எல்லாமே இயேசுடைய பிறப்பை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரபலியமாய் மிக முக்கியமான ஜனங்களை குறித்து ஆண்டவர் வீடு வீடாக போய் சொல்லிக்கிட்டு இல்லை, யார் யாருக்கு என்னென்ன பிள்ளை பிறக்க போகுதுன்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண் பிள்ளையாக இருந்தால் என்ன, பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன, எல்லாமே முக்கியம்தான். விலையேற பெற்ற ஒரு வெகுமதி ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்குறேன். ஆண் பிள்ளையாக இருந்தானே, பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரங்கள் நான் குடும்பங்களில் பார்த்துருக்குறேன், ஆண் பிள்ளையை காட்டிலும் பெண் பிள்ளை பெற்றோர் மேலே மிக 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 அன்பாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாதுகாக்கும்.
அதனால ஆண்கள்லாம் செய்ய மாட்டேங்குன்னு நான் சொல்லலை. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே இந்திய தேசத்தில் என்னென்ன தெரியாது. ஆ, நல்ல வேலை ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சிங்க, அப்புறம் அப்படி இல்லைன்னா நல்ல வேலை இல்லையா. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் நான் வந்து சொல்கிறேன், இது ஜோசிய மிஷின் இல்லை. தயவுசெய்து தீர்க்க தரிசனத்தை ஜோசியமாக மாற்றாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே பேசுகிற தேவன். ஒரு தீர்க்கதரிசி யார் தெரியுங்களா? ஆண்டருடைய ஸ்தானத்திலிருந்து ஜனங்கள் இடத்துல தேவனுக்காக பேசுகிற ஒரு மனுஷன் தான் தீர்க்கதரிசி. ஒரு மெய்ப்பன் ஜனங்களுடைய ஸ்தானத்திலிருந்து தேவனிடத்தில் ஜனங்களுக்காக பேசுகிறவன் தான் ஒரு மெய்ப்பன். அவன் ஜனங்களுக்காக பரிதபிப்பான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவன் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து தேவன் சொல்லுகிற காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லுவான். அதனால்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை பாருங்க, அவங்க யாருமே ரொம்ப பிரபலியமாகவே கிடையாது. ஏன்னா அவங்க அன்பு 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 ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசவே கிடையாது. நேரடியாக சொன்னான், தேவனை விட்டு விலகி போகும்பொழுது எச்சரித்தான், செய்யாது. திரும்பி வரும்பொழுது அரவணைத்தான். ஆண்டவர் சொன்னார், அரவணைக்கணும். திரும்பி வருகிறவனை அரவணைக்கணும், ஆனால் போகிறவனை எச்சரிக்கணும். ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, போகிறவனுக்கு தான் அன்பா போயிட்டு வா போயிட்டு வா நல்லது அப்படின்னு வாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் யாரையும் விமர்சிக்க முடியாய் கேலி செய்ய முடியாது சொல்லலை. நமக்கு இருக்கிற பெரிய தீர்க்க தரிசனம் எது தெரியுங்களா, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்து பாருங்க. ஆண்டவர் அனுதினமும் உங்களோடு பேசுவார். தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களிடத்தில் நேரடியாக பேசுவார். ஆனால் பிசாசுக்கு என்ன தெரியுங்களா, நம்மளை வேதத்தை படிக்கவே விட மாட்டான். ஒரு சிலருக்கு கதை புஸ்தகம் வந்து 100 பேஜாக இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரெச்சில் படித்து முடிச்சிருவாங்க. ஆனால் பைபிளை திறந்தாங்க, 10 நிமிஷத்தில் 3வது வானத்தெல்லாம் தாண்டிடுவாங்க. 10 நிமிஷம். ஒரு சிலர் பைபிளை திறக்கிறதுக்கு காரணமே தூங்குறதுக்கு தான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. தூக்கம் வரமாட்டேது பாஸ்டர், கொஞ்சம் தூங்குனா கொஞ்சம் படித்தா சீக்கிரமாக தூங்கிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாமத்தை வாசிக்கிறது. ஒரு உண்மையான தீர்க்க தரிசி நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் அவனிடத்தில் பேசுவார். தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் வரும். வேதாமத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய ஜனமே சபையானது. அதனால்தான் மெய்ப்பர்களுடைய அஸ்திவாரத்தில் கட்டப்படவே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நான் சொன்ன மெய்ப்பர்களுக்கு பிடிக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுது, தேவனுடைய சபையானது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கு. அஸ்திபாரத்தை போடுகிறவன் மிஷினரி அப்போஸ்தலன். அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன், ஒரு சபையிலிருந்து அனுப்பப்பட்டவன், ஒரு ஐக்கியத்திலிருந்து அனுப்பப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அவன் சபையை கட்டுவான் என்கிற நம்பிக்கையோடு அவன் அனுப்புறது மாத்திரமல்ல, கூட தீர்க்கதரிசி எதுக்குன்னா, ஜெபித்து ஜெபித்து ஆண்டவர் இப்படி தான் நம்மளை போக சொல்றார், ஆண்டவர் இந்த திசையில தான் போக சொல்றார். திசையை காட்டுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். ஆனா அஸ்திபாரம் போடுறது உண்மைதான், தீர்க்க தரிசன வார்த்தைகள் சபைக்கு உண்மைதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, அநேக வார்த்தைகளுக்கு ஜனங்களுக்கு அர்த்தமே தெரியல, உண்மையான அர்த்தம் புரியல. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் பிஷப் அப்படின்னு வாங்க. பிஷப் ஏன் தெரியுங்களா நான் பிஷப்னு சொல்கிறது சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையானது பிஷப்ங்கிற வார்த்தை லத்தீன் பாஷை எபிஸ்கோப்புங்கிற வார்த்தையிலேருந்து வருகிறது. எப்படி என்றால் மேலே, ஸ்கோப்பல் என்றால் பார்க்கிறது, மேற்பார்வை. சபைகளை மேற்பார்வை செய்கிறவன் பிஷப். அது பட்டம் இல்லை, அது ஒரு ஊழியம், அது ஒரு பட்டமே கிடையாது. அநேகர் இதனால தான் மெய்ப்பன்னு சொல்லாமல் இப்பெல்லாம் பிஷப்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையும் கேலி செய்வதற்காகவோ விமர்சிப்பதற்காக இதை சொல்லலை. அப்படி உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இதுதான் அர்த்தம், ஆனால் இதுதான் அர்த்தம். சபைகளை மேற்பார்வை இடுகிறவன் அவன் தான் ஒரு பிஷப். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசையா தீர்க்கதரிசி நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த மனுஷன் மிகவும் கஷ்டமான வாழ்க்கை. பிற்பாடு மரத்தில் வைத்து இரண்டாக அவனை வெட்டி தள்ளினார்கள். உண்மையான தீர்க்கதரிசி தான். அதனால தான் உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய உண்மையான வல்லமை தேவை. உலக ஞானம் மாத்திரம் இல்லை, சைக்காலஜி இல்லை. தீர்க்க தரிசனத்திற்கு தேவை சைக்காலஜி இல்லை. ஒரு மனுஷனை பார்த்தவொடனே கணிக்கிறது அவன் எப்படி இருக்கிறான், முகத்தை பார்த்து சொல்வது, அது இல்லை தீர்க்க தரிசனம்.
தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் வரணும். பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசிகள் யாராயிருந்தாலும் சரிதான், அவர்கள் எல்லாருமே பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். யாருக்கும் பயப்படலை. கடைசியில் அடிக்கப்பட்டார்கள், குழியிலே போடப்பட்டார்கள், இரண்டாய் பிளக்கப்பட்டார்கள். அவன் மாறவே இல்லை. ஆனால் வேதாமத்தில் மிகவும் துல்லியமாய் தீர்க்க தரிசனம் சொல்லிய அநேகரில் ஒரு மனுஷன் இயேசையா. இயேசுவானவர் பிறப்புக்கு முன்பாகவே 700 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் எங்கே பிறக்க போகிறார், எப்படி பிறக்க போகிறார், அவர் எப்படி கஷ்டப்பட போகிறார், எப்படி மரிக்க போகிறார், எப்படி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட போகிறார், எங்கே அவர் அடக்கம் செய்யப்பட போகிறார் என்பது கூட இயேசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தான் இஸ்ரவேல் தேசம் இருக்குதே, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு கதை. இஸ்ரவேல் தேசம், நான் குடியிருக்கிற பக்கம் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. நான் வேணுமே தான் அந்த பக்கம் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜனங்களை. அடிக்கடி பேசுவேன் அவர்களோடு. இயேசுவை பற்றி பேசும்பொழுது ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த மனுஷன் ஜெர்மன் தேசத்தில், இங்கே இல்லை, ஜெர்மன் தேசத்தில், யாரும் தப்பாக நினைக்காது, இங்கே எங்கே யூதர்கள் இருக்காங்க, ஜெர்மன் தேசத்தில் சொல்கிறேன். அந்த இஸ்ரவேல் தேசம் 1948 உருவான பொழுது இந்த தீர்க்க தரிசனம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுவானவரை பற்றி. ஆதியாகமம் 3:15 படித்து பாருங்க, அதுதான் முதல் தீர்க்க தரிசனம் இயேசுவானவரை பற்றி. 1948 இந்த தேசம் உருவான உடனே முதல் முதல் இந்த தேசத்தை அங்கீகரித்த தேசங்களிலே ஒரு தேசம் ரஷ்யா. உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேல் தேசத்தை யாருமே நினைக்கல. இஸ்ரவேல் தேசத்திற்கு எப்படி ஆண்டவர் கொடுக்க போறார், சுற்றிலும் எதிரிகள், இவங்க எங்க வந்து இங்க குடியிருக்க முடியும், 30 லட்சம் ஜனங்க சுற்றிலும் பார்த்தா 1000 லட்சம் ஜனங்கள் சுற்றிலும், எப்படி இவங்க குடியிருக்க முடியும் அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவான், நான் உன்னோடு இருக்கிறபடினாலே நீ பயப்பட தேவையில்லை, நீ சிறு மந்ததான் ஆனா நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறபடினாலே யாரும் உனக்கு முன்பாக எழுந்து நிற்கவே முடியாது. இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஒரு சிலருக்கு இப்போ இந்த கோவிட்லாம் வருதுங்களா, உடனே எல்லாருக்கும் பயம். என்னென்னா இயேசுவானவர் வருவர் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் வரவே இல்லை. நான் கூட சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன், ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். பிரசங்கம் நிறைய நடக்குது. கடைசி நாள் என்னைக்கு தெரியுங்களா ஆரம்பித்தது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்றைக்கு. எல்லா மாம்சத்தின் மேலும் தேவன் ஊற்றப்பட்டாரே, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரே. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை சரியாக படிங்க. மீகாவின் புஸ்தகமாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், அப்போஸ்தலர் 2 அதிகாரமாக இருக்கட்டும், கடைசி காலம் இப்போ ஆரம்பிக்கலை. யாரை தப்பு கணக்கு போடாதீங்க, அது ஒரு யுகம். கடைசி காலம் என்று சொல்வது ஒரு யுகம் மாதிரி. அன்றைக்கே தேவன் சொன்னது, மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றப்போகிறேன். அடிக்கடி உட்கார்ந்துக்கிட்டு இயேசுனர் கிழக்கிலிருந்து வருவாரா வடக்கிலிருந்து வருவாரா இந்த கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. நமக்கு இருக்கிற ஒரே கணக்கு என்ன தெரியுங்களா, அவர் வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படணும், அவ்வளவுதான். நான் வந்து எடுத்துக்கொள்ளப்படணும். எல்லா கணக்கையும் போட்டுட்டு இங்கே உட்கார்ந்தா என்ன அர்த்தம், நல்லா கணக்கெல்லாம் போட்டேன் ஆனால் நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார்னு வச்சிங்க, உன்னை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார்னா அதை விட பரிதாபம் எதுவுமே கிடையாது. நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய ஆயத்தம் எல்லாம், ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு நாம் போகணும். வருவார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10 அதிகாரம். இயேசுவானவர் முதலாவது முறை இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவர் போய் சொல்லவே இல்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆயிற்று, 1000கணக்கான ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் இயேசு வந்தார். அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், 2வது முறையும் என்னுடைய தேவன் போய் சொல்லவே மாட்டேன். என்னுடைய தேவன் போய் உரையாத தேவன். 2வது முறை நிச்சயமாகவே என்னுடைய தேவன், எல்லா முழங்கால்களும் அவரை பார்க்கும் பொழுது முடங்கும். ஒன்று இன்றைக்கு முடங்கும், இல்லைதுனா இல்லைனா அன்றைக்கு அவரை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே முடங்கும். ஆனால் நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த தீர்க்கதரிசி, இந்த கதை இருக்க, இந்த சரித்திரம் இருக்க, இது ஒரு பெரிய விவாதிக்கப்படுகிற ஒரு சத்தியம். நான் இறையில் படிக்கும் பொழுது இது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்தது. என்னென்னா, ஒரு மனுஷன் 3 நாள் மீனுடைய வயிற்றில் இருக்க முடியுமா,
உயிரோடு எப்படி வந்தான், எங்கெல்லாம் இது நடந்திருக்குது, இதெல்லாம் படிக்கலாம். உண்மையிலே ஒருத்தன் வந்தான் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியம் என்ன தெரியுங்களா, இயேசுவானவரே இதை ஒரு உண்மையான சரித்திரம் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் எனக்கு முக்கியம். இயேசுவானவருக்கே இது ஒரு முக்கியமான சரித்திரம்னா நான் யார் அதை கேள்வி கேட்க, நான் என்ன இயேசுவுக்கு மேலேயா? ஒரு சிலர் தங்களையே உயர்த்தி கொள்வது, அதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? உன்னால் இருக்க முடியாது தான், ஆனால் தேவன் நினைச்சா இருக்கலாம். என்னால் இருக்க வைக்க முடியாது தான், ஆனால் தேவன் நினைச்சா அது நிச்சயமாகவே நடக்கும். ஆண்டவர் சொன்னது, யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பான். மத்தேயு 12:40 படிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவானவர் சொல்லும் பொழுது மோசேயிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் என்னை பற்றி தான் பேசினாங்க. இந்த மனுஷன் ஒரு மீனின் வயிற்றில் இருந்தது உண்மை என்று இயேசுவானவரே சொல்லும் பொழுது நான் யார் அதை விமர்சிப்பதற்கு, நான் யார் அதை கேள்வி கேட்பதற்கு? அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அதை உண்மை என்று சொல்லும் பொழுது, சத்தியம் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன அருகது இருக்கு இந்த தேவனை கேள்வி கேட்பதற்கு? ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு, இந்த மனுஷனை பார்த்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அந்த காலங்களில் இரண்டு பெரிய நகரங்கள் தான், ஒன்று பாபிலோன், இன்னொன்று நினிவே. நினிவே தான் பெரிய பட்டணம். ஆண்டவர் பார்த்தார், பெரிய பட்டணம், மகா பெரிய பட்டணம், அந்த காலத்தினுடைய மகா பெரிய பட்டணம் இந்த பட்டணம் தான். அங்கே ஒரே பாவமாக இருக்குது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமான ஜனங்கள் தான் அசீரியர்கள். இந்த மனுஷன் யோனா தீர்க்க தரிசித்தனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதின ஒரு சில வருடங்களிலேயே அவர்கள் வந்து அசீரியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைகளாக்கி கொண்டு போவார்கள். அடிமைகளாக்கி கொடூரமான ஒரு விதத்தில் மூக்களெல்லாம் கம்பியை மாட்டி இழுத்துட்டு போனான். உங்களுக்கு தெரியுங்களா, சனகிரப் என்கிற ஒரு மனுஷன். இந்த விதமான காரியங்களை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மனுஷன் யோசித்தான், இவர்களெல்லாம் மிகவும் கொடூரமான ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளோ மகா பெரிய பிரச்சனையை பண்ணுகிறவங்க, இவங்ககிட்ட போய் நான் போய் பிரசங்கம் பண்ணணுமா? பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை தெரிந்தெடுத்தது உண்மைதான். மற்ற தேசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் ஒரு சிறிய தேசத்தை தெரிந்து கொண்டார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிப்பார். ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அநேக தேசங்களை தெரிந்து ஆசீர்வதிப்பார். இந்த விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைக்கும் பொழுதெல்லாம், அது மோசையாவாக இருக்கட்டும், யோசுவாவாக இருக்கட்டும், கிதியோனாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், ஏசையாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போக முடியாததுக்கு தான் காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு தகுதி இல்லை, சரீரத்தில் குறைவு இருக்குது, என் சமூகத்தை சமுதாயத்தில் யாருமே என்னை மதிக்கிறது இல்லை, எனக்கு பாவம் இருக்குது, அசுத்தமான உதடுகள் இருக்கிறவன் நான். ஏசையா சொன்னார், அசுத்தமான உதடுகள் இருக்குது, நான் எப்படி போக முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்லலை, நீ குறைபாடுகள் இருக்கிறதுனால உன்னை விட்டுறேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், நீ என்கிட்ட வா, நீ எனக்குள்ளாக நடக்க ஆரம்பி, படிப்படியாய் நான் உன்னை பரிசுத்தம் செய்வேன். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாமும் போதும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சால்வேஷன் ஆல்வேஸ் ப்ரொசீட்ஸ் சாங்டிஃபிகேஷன். ரட்சிப்பானது பரிசுத்தமாக்குதலுக்கு முன்பாக போகணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா, பாஸ்டர் நான் நல்லா பரிசுத்தம் ஆயிட்டு அப்புறமா ஞானஸ்நானம் எடுக்கிறேன் வாங்க, எடுக்கவே மாட்டான். ஏன் தெரியுங்களா, இவன் பரிசுத்தம் இவன் தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சூப்பில் ஒரு முடி இருக்கத்தான் செய்யும், ஒரு முடியாக எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். சரி அடுத்த மாதம் பார்க்குறேன், அடுத்த மாதம் பார்க்குறேன். நீங்கள் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிங்க, ஆண்டவரோடு நடந்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை ரட்சித்த பிற்பாடு அவரோடு நடக்க 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 தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாய் நம்மை மாற்றுகிறது தான் ஆண்டருடைய அழைப்பே. அதற்காக தானே தேவன் நம்மை அழைத்தார். இந்த மனுஷன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனத்தை சேர்ந்தவன். அசீரியர்கள் மிகப்பெரிய கொடூரமான இஸ்ரவேலின் எதிரிகள். அதனால் இந்த மனுஷன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், இவனுங்க மிகவும் அசுத்தமான ஜனங்கள், இந்த ஜனங்கள்லாம் போய் மனம் திரும்பணுமா? அழியட்டும், அழியட்டும்,
இவனுக்கு என்ன சுவிசேஷம், இவன் என்ன மனம் திரும்பணும். ஒரு சில நேரத்தில் நாமே அப்படி தான் இருப்போம் தெரியுங்களா. இயேசுவின் சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்ட நாம் மற்றவங்களாம் ரட்சிக்கப்படும் மிகவும் கொடூரமாக பேசுவோம். ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னும். நமக்கு கிருபை ஆனால் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. நமக்கு இறக்கம் அவங்களுக்கு ஆண்டவரே இல்லை இல்லை ரொம்ப மோசமானவன் அவனெல்லாம் ரட்சிப்பு அவனை ரட்சிக்கப்படவே முடியாது. ஒரு சிலர் ஜபத்திலேயே ஜெபிப்பாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி ஜபம்லாம் நான் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், என்னென்ன சூனிய ஜபம். ஆண்டவரே அவன் காலை உட, அவன் முட்டிக்கு முட்டி தட்டு, அவன் அதை பண்ணு இதை பண்ணு. நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் தவறு செய்யும்போதெல்லாம் ஆண்டவர் வந்து முட்டியில் தட்டினாருன்னு வச்சிங்க, உங்கள் முட்டி என்ன ஆகுறது? நீங்கள் தவறான இடத்திற்கு போனதுனால உங்கள் காலை உடைச்சாருன்னு வச்சிங்க, நீங்களும் நானும் இன்றைக்கு உங்கள் அமர்ந்திருப்பதே தகுதி இல்லாத கிருபை தான் காரணம். இப்பொழுதுதான் பாடணும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இன்றைக்கு அமர்ந்திருப்பதற்கு காரணமே இயேசுவுடைய அனாதி கிருபை. அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே அவருடைய அன்பினாலே நாம் இழுக்கப்பட்டோம். ஆண்டவர் சொன்னார், உன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதனால உன்னை ரட்சிக்கல, எல்லாமே தெரிஞ்சுதான் உன்னை நான் தொட்டேன். யாரும் நினைக்காதீங்க ஆண்டவருக்கு நம்ம ஒன்றுமே தெரியாத போல இருக்க, பாவம் எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டுட்டார். அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் சொல்லுவார், நான் வாழ்க்கையில் இடைப்படுவேன், நான் வந்தது மாத்திரமில்லை உன்னை மாற்றி அமைப்பேன், குமாரனுடைய சாயல கொப்பாய் மாற்றுவேன். இந்த சபையானது தேவனுடைய சபையானது, அது எந்த சபையாக இருக்கட்டும், இயேசுடைய சரீரமாய் இயேசுடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு சரீரமாய் இயேசுடைய செயல்களை செய்கிற ஒரு சரீரமாய் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நாம் எப்படி தொட முடியும்? சபை வந்து ஒரு கிளப் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே விதத்தில் யோசிக்கிறவங்க, ஒரே ஊருக்காரங்க, ஒரே வேலை செய்கிறவங்க, ஒரே படிப்பு இருக்கிறவங்கலாம் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்துக்கு சபையே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபை என்றால் இயேசுடைய சரீரம். எப்படி சரீரத்தில் பல அவயங்கள் உண்டோ அதே போல தான் சபையிலையும் கூட. ஆனால் அந்த மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், அப்பொழுது யோனா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பு எனக்கு பிடிச்சது, பட் யோனான்னு இருக்கும். ஆனாலும் இந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே தர்ஷிஷுக்கு ஓட முயற்சி செய்தான். ஆண்டவர் சொன்னது 500 மைல் தான், 800 கிலோமீட்டர் தான், ஆனால் இவன் போனது 5 மடங்கு மேலே. உங்களுக்கு தெரியுமா, கீழ்ப்படியாமல் ஒருத்தருக்கு வெறி பிடிச்சதுன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி இவனுக்கு வெறி பிடிச்ச பிற்பாடு 5 மடங்கு தூரம் ஓடுறான். ஆண்டவர் சொன்னது 500 மைல் தான். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் போகிறது 250 மைல் போகிறான். இங்கேருந்து போகிறான் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர். இவன் போனது மாத்திரமில்லை, அவன் சொந்த காசை செலவு பண்ணான். என்ன, இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகவே கூடாது, இந்த பெருமையான கொடூரமான அசீரியர்கள் முற்றிலுமாய் அழிந்தே போகணும், தேவனுடைய ஜனத்திற்கு எதிரிகளாக இருக்கிற இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படவே கூடாது. கடைசியில் தேவன் இந்த ஜனங்களை ரட்சித்த பிற்பாடு இவனுக்கு வந்ததே கோபம். எனக்கு அது புரியாத ஒரு விஷயம், நான் மரிப்பதே மேலுன்னு சொல்லுவான் தெரியுங்களா. என்ன ஆக்ரோஷம் இவன் இருதயத்தில் இருந்தா. சில நேரத்தில் நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மெய்ப்பேன், ஒரு போதகன், ஒரு சுவிசேஷகன், இவனை எந்த ஒரு தவறுமே செய்ய மாட்டான்னு யாரும் தயவு செய்து நினைக்காதீங்க. அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்க சத்தியத்தில் இருக்கணும் ஜெபிங்க. சில நேரங்களில் அநேக ஜனங்களுக்கு ஏமாற்றங்கள் வருவதற்கு காரணமே இதுதான், ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனை தூக்கி வைக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. விசுவாசத்தை துவங்குகிறவரும் மூடுகிறவரும் கர்த்தராகிய இயேசு, அவரை நோக்கி நம்ம ஓடணும். ஆனால் இந்த மனுஷன் பெரிய தீர்க்கதரிசி தான், அவன் சொன்னதெல்லாம் நிறைவேறின காரியங்கள் தான். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற இனவெறி, அவனுக்கு இருக்கிற கோபம், அது மாத்திரமல்ல இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படவே கூடாது. மகா பரிசுத்தன் என்று தன்னையே நினைத்து கொண்டிருந்தான். இயேசுவானவர் நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை தான். ஆவிக்குரிய பெருமை இருக்க
நான் நினைக்கிற இருக்கிற பெருமைகளிலே அதுதான் மகப்பெரிய பெருமை, மகப்பெரிய பெருமை. நான் வந்து ரொம்ப பரிசுத்தவான், இவங்ககிட்டலாம் நான் வச்சுக்கொள்ள மாட்டேன், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போகிறவங்க. யார் சொன்னது? கடைசி நேரத்தில் கூட அவன் திரும்பலாம். யார் சொன்னது? நான் பலவிதமான ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்திருக்கிறேன். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியத்தை ஆரம்பித்ததிலிருந்து எங்களுடைய ஆரம்பமே போதை மருந்துக்கு அடிமைப்பட்ட ஜனங்கள் தான். போதை மருந்திற்கும் சாராயத்திற்கும், அதே போல் வேசிகளுடைய இல்லத்தை வைத்து நடத்தின ஜனங்கள் தான். ஆனால் இன்றைக்கு அநேகர் சபையில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் வேசிகளுடைய இல்லத்தை வைத்து நடத்தின ஒரு மனுஷன் இன்னைக்கு போதகனாக இருக்கிறாங்க, யார் சொன்னது? ஆண்டவர் அப்பேற்பட்ட ஜனங்களை மாற்ற முடியாதுன்னு யார் சொன்னது? அந்த விசுவாசம் நமக்கு இல்லைன்னா இந்த மகாபெரிய மகிமையான சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும் என்ற விசுவாசம் இல்லைன்னா நாம் எப்படி சுவிசேஷத்தை போய் மற்றவர்களுக்கு அறிவிப்போம்? யோனா நினைத்தது, நான் ஆண்டவர் சொல்றது செய்ய போறதே கிடையாது, ஆண்டவர் கிழக்குன்னு சொன்னா மேற்குன்னு போவேன். ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க தெரியுங்களா, அப்படி தான். ஒரு சில நாய்கள் கூட அப்படி தான். இப்போ சமீபத்தில் ஜெர்மன் தேசத்தில் பார்த்து அந்த அம்மா இப்படி தொடையில் தட்டி தட்டி கம் கம் அப்படின்னா அது போகுது. அது எங்கே கம்மு? அது ஒரு கம்மும் பண்ணலை. அப்புறமா அந்த அம்மா பின்னாடியே ஓடிச்சு. பிள்ளைகள் கூட அப்படி தான், சின்ன பிள்ளையில் இங்கே வா அப்படின்னா அவன் மாத்திரம் போயிட்டே இருப்பான், எவ்வளோ தூரம் போகலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான், திரும்ப திரும்ப வேற பார்ப்பான் நம்மளை. என் பையன் அப்படி தான், சின்ன பையனாக இருக்கும் பொழுது டேய் நாங்கள் என்ன செய்தோம்? கடைசியில் ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சோம். இவன் தோட்டத்தில் போய் விளையாடணுன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, டனியிலோ வெளியே போகக்கூடாது, உடனே கதவு திறந்து வெளியே போவான். ஏன் தெரியுங்களா? போகக்கூடாதுன்னு சொன்னதுனால. கொஞ்சம் நேரம் போய் விளையாடுறான்னா போக முடியாது, இங்கே வீட்டுக்குள்ளே இருப்பான். இதே போல் தான் இந்த மனுஷனும். இவன் நினச்சான், ஆண்டவர் சொன்னார்ல, நான் என்ன போக போகிறேன்னா அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய போகிறேன்னா. நீங்கள் நினைக்காதீங்க, யோனா தான் அந்த பாவத்தை செய்தான். உங்கள் இருதயத்தை இப்படி நீங்கள் சோதித்து ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியமாவது இருக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம். என்ன பாஸ்டர் அப்படி இருந்து இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு காரியமாவது இருக்கும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இதை தவிர வேறு எதா பேசலாமா, வேற எதா இருக்கா? ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இதை பற்றி தான் பேச வந்தேன், அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் யோனா தான் அப்படி செஞ்சான், மற்ற ஜனங்கள் தான் அப்படி செய்தாங்க என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. தேவன் சில நேரங்களில் ஒரு காரியத்தை கொண்டு பல வருடங்களாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த வீட்டை வாங்காத, இந்த வேலை உனக்கு சரிப்படாது, இந்த உறவு உனக்கு மிகவும் மோசம், அந்த உறவு உனக்கு தேவையே கிடையாது, இந்த திருமணத்தை நீ செய்யாது, இந்த வழியில் நீ போகாத அப்படின்லாம் சொல்லுவார். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தை தவிர மற்றெல்லாம் என்கிட்ட பேசுங்க, நான் என்ன செய்யவா போகிறேன், நான் நினைக்கிறேன் தேவன் பதில் கொடுத்த ஜபங்களுக்காய் நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் தேவன் பதில் கொடுக்காத, அவர் தடுத்து நிறுத்தின காரியங்களுக்காய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவருக்கு முடிவிலேயே கடைசி வரைக்கும், ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு முடிவு தெரியும். ஆகையினால தான் நம்மை காட்டிலும் அவர் பார்க்கிற விதமே வேறு விதம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் வேணாம்னு சொல்லுவார். என்ன முடிவு? அவருக்கு தெரியும் இது அழிவு தான், கடைசியில் முடிவில் அழிவாக இருக்கிற அப்படின்னால நீ போகாத அப்படின்வார். நீ போகாத, நாம் எங்கே, நமக்கு இப்பொழுது தான் தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நாம் எங்கே 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் பொறுத்து என்ன நடக்க போகுது நமக்கு எப்படி தெரியும்? ஆண்டவருக்கு இந்த ஒரு பார்வை இருக்கிற அப்படின்னால, தூரமான பார்வை நம்முடைய வாழ்க்கையை பற்றி இருக்கிற அப்படின்னால அவர் சொல்லுவார் போகாத. இவருடைய நண்பன் ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஜெபிச்சான். அந்த தலைகாணியே தேஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன், அப்படி முட்டி முட்டி ஜெபிச்சான். நான் அப்போ கேலி பண்ணுவேன், ஒரே ஹாஸ்டலில் தான் இருந்தோம். அப்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும், நல்லா வெறியேற்றுவேன் அவனை, என்னடா ஏய் உன் தலைகாணி பாவண்டா, இப்படி போட்டு முட்டி 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 ஜெபிக்கிறியே,
கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொல்லி வேற ஒரு பையனை கட்டிடுச்சு. என்ன முட்டினாலும் முடியல. ஆனால் இப்பொழுது வேற ஒரு பெண்ணை கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் மியூனிக் பட்டணத்தில். அப்போது சமீபத்தில் அவனை பார்க்கும்பொழுது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தோம், என்னடா முட்டி முட்டி ஜெபம் பண்ணி அப்படி இல்லை. ஐயோ அதையா கேட்குறேன். நல்ல வேலை ஆண்டவர் வந்து திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். இப்போ அந்த பெண்ணை சமீபத்தில் பார்த்து என் கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தா, ஆண்டவரே இந்த பெண்ணை நான் கட்டாததற்கு நன்றி உள்ள இருதயத்தோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிரசங்கத்தை ஆரம்பித்தேன் அப்படின்னா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் பதிலளித்த ஜபங்களுக்கு நம்ம நன்றியாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய திவ்ய ஞானத்தில், மகாபெரிய ஞானத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இது மாறவே கூடாது. அருமையான ஜீவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு நீங்கள் ஒரு சாக்குப்போக்கு சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு உங்களுடைய விமர்சனத்தை சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவன் நிச்சயமாக பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் தேவனை விட்டு வழி விட்டு போகிறபடினாலே ஆண்டவர் வேறு ஒரு ஆளை எடுத்துக்கொள்ள போகிறது கிடையாது. நீங்கள் மாறுகிற வரைக்கும் தேவன் உங்களோடு பேசி கொண்டு தான் இருப்பார். உங்களை எண்ணியை நான் பார்த்து கேட்கிறேன், நம்மளை எத்தனை பேர்கள் நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷனை, ஒரு ஜனத்தை பிடிக்காதபடினால அவர்களை பற்றி அக்கறையற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் நான் கேட்கிறேன். யோனாவை மட்டும் சொல்லாதீங்க, யோனா தான் இந்த தவறு செய்தான்னு. நமக்குள்ளும் சில நேரத்தில் இந்த பாகுபாடுகள் இருக்கு தெரியுங்களா. இங்கே போய் நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், அங்கே போய் சபையை கட்ட மாட்டேன், அங்கே போனாக்கா ஒரு 10-20 பேர் சீக்கிரமாக வருவாங்க, தசம பாகம் வரும். இங்கே குடிசை பகுதியில் யார் போய் கட்டுறது, எப்படி போய் நான் பிழைப்பேன், இந்த ஜனநடத்தில் போக மாட்டேன், அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன், அந்த ஒரு தனி நபரை பார்த்தா இப்படி திருப்பிக்கிட்டு போவேன், எனக்கு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. யோனா மட்டுமா இந்த பிரச்சனையை பண்ணா? நீங்களும் நானும் எத்தனை முறை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை பார்த்து அவர் திருப்பிக்கிட்டு போயிருந்தார்னா நீங்களும் நானும் இன்றைக்கு எங்கே இருப்போம்? சுவிசேஷத்தை, மகிமையான சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு மனுஷன், இயேசுடைய இருதயத்தின் அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட அந்த அன்பு இருக்க எல்லா மனுஷனையும் எந்த நேரத்திலேயும் எந்த சூழ்நிலையிலையும் நேசிக்க உதவி செய்யும். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. நான் மிகவும் நேசித்த ஒரு தேவனோடு இருக்கிற டாக்டர் மைக்கேல் ஈட்டன், நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர்கிட்ட நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அவர் முறை நான் கேட்டேன், அன்புன்னா என்ன அப்படின்னு கேட்டேன். காலையில் சாப்பிட்டுக்கிட்டு அவர் கூட எங்கள் வீட்டில் அவர் சொன்னார், எல்லா மனுஷனையும் எல்லா நேரத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ நேசி, அதுதான் இயேசுவின் அன்பு. பாகுபாடு பண்ணி செலக்டிவ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. செலக்ட் பண்ணுறது முதல்ல, இவங்களை எனக்கு பிடிக்கும், அவங்கள எனக்கு பிடிக்காது, இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்காது, இப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி உண்மையான அன்பாக மாறும் நான் கேட்குறேன். யோனாவுடைய பிரச்சனை மாத்திரம் இல்லை, இது உங்களுடைய என்னுடைய பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு பிரச்சனை நம்முடைய சுய பரிசுத்தம், நம்மை பற்றியே நமக்கு ஒரு மகா பெரிய கணிப்பு, நான் பெரியாள், நான் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது இந்த ஜனங்களுக்கு போய் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, இவங்களுக்கெல்லாம் நான் போய் இறங்கி சுவிசேஷத்தை சொல்லணுமா. எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நரிக்கரோளை ரொம்ப நேசித்தார். அது எனக்கு புரியவே இல்லை. அப்போலாம் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார், 1 மணிக்கு வருவார் வேலையிலிருந்து மதியம். அப்போலாம் OFTக்கு ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருந்தது, ஒரு பஸ்ஸு போவோம், 1:30 மணிக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்போம். அப்பா கூட நான் தான் போவேன். நான் என்ன ஃபோட்டோ பிடிப்பேன் நிறைய, அப்பயே ஒரு 6-7 வருஷத்தில் ஆரம்பித்தது ஃபோட்டோ பிடிக்கிறது. அப்போ கூட நான் யோசித்தேன், இவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு. இன்றைக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன், ஒரு பாஸ்டர், ஒரு நரிக்குறவ பாஸ்டர் இங்கே வந்திருந்தார். அப்படி கதறி 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 அழுதார். எங்கள் அப்பாவை நினச்சி எனக்கே கஷ்டமாக இருந்தது.
ஐயா இல்லைன்னா நாங்கள்லாம் இப்படி வந்திருக்கவே மாட்டோம்ண்ணா. எத்தனை பேரை படிக்க வச்சாரு, எத்தனை பேர் பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புனார். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறான், அங்கே இருக்கிற ஒரு ஐக்கியத்தில் அந்த பையன். அவன் சொன்னான், ஐயா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, ஐயா வந்த பிற்பாடு தான் நாங்கள் நினைக்கிறதே வேறு விதமாக மாறணும். ஒரு முறை நான் போயிருந்தேன், அந்த நாட்டம் அவன் என்ன செய்தான்னா, நீ என்னை உண்மையாக நேசித்த எங்கள் பால் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ குடிக்கணும். அப்போ அப்பா என்னை பார்த்தார், நீ குடிக்கிறியாடா? நான் சொன்னேன், வேணாம் நீங்கள் பண்ணுங்க. நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுங்க. எனக்கு அந்த அப்போ அவ்வளோ விசுவாசமே இல்லை, ஆறு ஏழு வயசில். அவன் என்ன செய்தான், ஒரு கப்பு அங்கே கீழே கிடந்தது தரையில் தான், அதை எடுத்துகிட்டு போய் பாலை கறந்தான். கழுவவே இல்லை, கறந்து கொண்டு வந்து குடிங்க அப்படின்னா. அப்பா வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும், நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி குடிச்சிட்டார். ஃபுல்லாக குடித்த கீழே வெறும் சேர் அந்த பாலு கீழே. அப்புறம் ஆண்ட அப்பா அப்பா சொன்னார், நீங்களாம் முடியை வெட்டணும்டா, வெறும் பேனாக இருக்குது, நீ வெட்டனே அப்படியே கீழே விழுந்து செத்துருவேன் அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னார், அடுத்த தடவை நான் கத்திரிக்காலோடு வருவேன், உங்கள் முடியெல்லாம் நானே வெட்டுவேன், சரி வா அப்படின்னா. அடுத்த முறை போயிருந்தோம், முதல்ல நாட்டாம், முதல்ல நாட்டம். அவர் பேரை மறந்துட்டு செல்ராஜ் பாஸ்டருக்கு தெரியும். எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரே வெட்டு சக்குன்னு கீழே விழுந்தால் வெறும் பேனாக ஓடுது, அருகளிப்பாக இருக்கு. ஒருத்தனா வந்து வெட்டினா, எல்லாரும் வெட்டினார் எங்கள் அப்பாவே. அதற்கு பிற்பாடு தான் எல்லோரும் சேர்ந்து அந்த அங்கே இருக்கிற ஒரு ஓடை இருக்குது ஓஎஃப்டி பக்கத்தில், அங்கே போய் ஞான ஸ்நானமே கொடுத்தோம். ஜனங்க யாராக இருந்தால் என்ன, அவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்டு தான் ஆகணும், யாரையுமே ஒதுக்காதீங்க. மகிமையின் சுவிசேஷம் உங்களை தொட்டிருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, நீங்கள் மற்ற ஜனங்களை இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் மூலமாக தொடணும். அதற்காக தான் சுவிசேஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு சிலர் சொல்கிறது, பாஸ்டர் நான் என் சொந்த வழியில் தான் போகிறேன், ஆனால் இருதயத்தில் ஒரு மகாபெரிய சமாதானம் இருக்குது தெரியுங்களா, சொல்லுவாங்க தெரியுங்களா, மகாபெரிய சமாதானம் இருக்குது என் இருதயம் வந்து ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், எரேமியா 17 தர அப்படின்னு. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, உன் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு. ஒரு சிலர் சொல்றது 17 எரேமியா 17:9-10 படிச்சிங்கன்னா, இன்னமும் இவங்க இருதயத்துக்கு தெரியுமா, அதனால ஆண்டவர் உடனே ஓகே சொல்லிடுவாரா. நான் அவங்களை சொல்கிறேன், நம்மையே நாம் ஏமாற்றி கொள்ளவே கூடாது, வேதத்தை ஒழுங்காக படிங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு ஒன்று தெரிந்திருக்கணும், நாம் தேவனுக்கு விரோதமாக எடுத்த முடிவுகள், முரட்டாட்டங்கள், செயல்கள், எதிர்ப்புகள், அவருக்கு விரோதமாய் செய்கிற யுத்தங்கள், செய்த யுத்தங்கள், நம்முடைய முடிவுகள் தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் ஒரு காலமும் மாற்றாது. நீங்கள் எழுதி வச்சுங்க, எவ்வளோ சீக்கிரமாக கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும். எந்த அளவுக்கு நீ எதிர்த்து நிற்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை உடைச்சி தான் திரும்பி கொண்டு வர முடியும். அதுதான் அநேகருக்கு புரியறதில்லை. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிருக்கிற ஜனங்கள் அவங்க எல்லாம் ஞானமுள்ள ஜனங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இயேசுவானவர் ஒரு நாள் வரும் பொழுது எல்லா முழங்கால்களும் நிச்சயமாகவே முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இயேசுவே தேவன் என்று சொல்லி அந்த நாள் வரத்தான் போகுது, அந்த நாள் வரத்தான் போகுது. நீங்கள் எதிர்க்கிறதுனால, முரட்டாட்டம் பண்ணுறதுனால, உங்களுடைய சொந்த பிரயாணத்தில் போகிறதுனால, நீங்கள் போய் அடித்தட்டில் படுத்துக்கிட்டபடினால ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டார்னு நினைக்காதீங்க. அடித்தட்டிலிருந்து இன்னும் ஆழத்துக்கு அனுப்புறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும், ஜெபிக்க வைப்பதற்கு உங்களை எங்கே கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். இந்த மனுஷன் தூங்கி கொண்டிருக்கிறான். அநேக பிரச்சனை நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு சிலர் எல்லாத்தையும் போட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, சரி இனிமேல் ஒன்றும் மாற்ற முடியாது விடு தூங்குவோம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அது சைக்காலஜி சொல்லுவாங்க, அதுவும் அப்படி தான், பிரச்சனை வந்துருச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், சாக்லேட் இருக்குதா கேக் இருக்குதா எல்லாமே காலியாகிட்டு இருக்கும். ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், இல்லை போ என்ன இப்போ நடக்க போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு போய் படுத்து தூங்குவோம்,
பிரயாணம் வந்து நீளமானது. எப்படியா இருந்தாலும் இவன் சீக்கிரமாக போய் சேரப்போகிறதில்ல. வந்துட்டோம், பணத்தை கட்டிட்டோம், படுப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா இவன் உலகத்தான் தான் இந்த மாலுமி. அவன் ஏற்கனவே ஒரு காரியத்தை செய்துட்டான். அலைகள்லாம் வந்த உடனே அலைகளை அனுப்பினது தேவன். என்ன, இந்த ஜனங்களை அழிப்பதற்காக இல்லை, இந்த புறஜாதிகளை அழிப்பதற்காக இல்லை. இதில் ஒரு பெரிய விசித்திரம் என்ன தெரியுங்களா, இவன் எந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்று ஓடினானோ அந்த புறஜாதிகளை இவனை தட்டி எழுப்பி ஜபம் பண்ணுன்னு சொல்லி திருமமாய் தேவனிடத்தில் வருவதற்கு அந்த வழியை ஆயத்தம் படுத்தினாங்க. அதுதான் ஆண்டருடைய அதிசயம். இவன் சொன்னது, நான் போக முடியாது, நான் போக முடியாது, புறஜாதிகளுக்கு எனக்கும் பிரச்சனை, நான் போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், பிரச்சனையா, அவனே வந்து உன்னை தட்டி எழுப்புவான். சில நேரத்தில் நம்முடைய தெருக்களில் இருக்கிற ஜனங்கள் நம்மிடத்தில் கேட்பாங்க, தெரியுங்களா, ஏன் இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கெல்லாம் போவீங்களா, இப்போ போகிறது இல்லையா, காலையில் 5 மணிக்கு கரெக்டாக ஜபசத்தை கேட்குமே, இப்போ ஜபிக்கிறதே இல்லையா, மிந்திலாம் ஊழியத்துக்கு போவீங்க சனிக்கிழமை, இப்போ யாரும் போகிறது இல்லையா. புறஜாதிகள் வந்து நம்மளை கேட்கும் பொழுது தான் நமக்கு மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும் சில நேரத்தில். அவன் வந்து கேட்பான் தெரியுங்களா, அவன் வந்து கேட்பான் தெரியுதுங்களா, நீ கிறிஸ்தவன் தானே, ஒழுங்காக வர வேண்டியதானே, 10 மணிக்கு ஆஃபீஸ்னு எதுக்கு பத்திரிக்கை வர, எதுக்கு போய் சொல்கிற, இந்த விதமாக கிறிஸ்து ஒரு விசுவாசியை பார்த்து ஒரு அவிசுவாசி கேள்விகளை கேட்டான்னா அதை விட வெக்க கேடு எதுவுமே கிடையாது. இவன் போய் தூங்கிட்டு இருக்கிறான், அயர்ந்து நிற்கிற எல்லாத்தையும் விட்டுட்டான். தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க பாவம் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனுங்க வியாபாரம் பண்ணுற ஜனங்க, அவங்க வியாபாரத்தை, அவங்க சரக்கை, அவங்க லாபத்தை எல்லாத்தையும் கடலில் தூக்கி போட்டான். வேறு வழி இல்லை. அப்போ சொன்ன பேதருடைய வாழ்க்கையில அப்படி தான். அப்போ சில 27 நினைக்கிறேன் அங்கே படித்து பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்தது. அங்கேயும் ஒரு கப்பல் சேதத்துக்கு முன்பாக எல்லா ஜாமானும் தூக்கி கடலில் போட்டானுங்க. எல்லாம் அவன் ஆண்டவரை தேடுறான், அவன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான். காரணம் என்ன தெரியுங்களா, சபையானது ஒரு விசுவாசியானது ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர் அவருடைய தெய்வங்களை தான் நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியவன் தூங்குறானே. நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், நான் தான் உனக்கு சொல்லணும், நான் தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அப்படின்னு சொல்ல வேண்டியவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா பாதிக்கப்பட்டவன் அவனை போய் எழுப்புறான், எழுந்திரி எழுந்திரி, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், தெய்வங்களுக்கு போய் துதித்து பாடணும், கும்பிடணும், ஆராதிச்சோம், ஒன்றும் நடக்கலை, சரக்கெல்லாம் தூக்கி கடலில் போட்டோம், ஒன்றுமே நடக்கலை. அப்படின்னா இதுக்கு காரணம் வேற எங்கேயோ இருக்குது. அவன் யோசிக்க ஆரம்பித்தான், தேடுறான், தேடு, யார் அது, தேடு. கீழே போனால் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார், மிஸ்டர் ப்ராஃபிட். ஆமாம், மிஸ்டர் ப்ராஃபிட்டுக்கு ஆழ்ந்த நித்திரை. எழுப்பி அவன் கேட்டான் பாருங்க, இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, யூ ஸ்லீப்பர் அப்படின்னு இருக்குது, ஐ தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்கணும். யூ ஸ்லீப்பர், ஐ தூங்கிட்டு இருக்கிறவன், எழுந்துரு எழுந்துரு, என்ன தூங்கிட்டு இருக்கிற, எழுந்துரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். இந்த மனுஷன் உண்மையான ஒரே தேவனை விசுவாசிக்கிறவன் தான். ஆனால் இவன் அப்பையும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. அந்த சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அப்பையும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. சாட்சியெலாம் சொன்னான், நான் தான் ஓடினேன், நான் தான் ஓடினேன், நான் தான் எப்ரேயன், தேவன்தான் இந்த சமுத்திரத்தையும் அண்ட சராசங்களை படைத்த தேவன், அதெல்லாம் சாட்சியெலாம் அருமையாக சொன்னான். ஆனால் இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கவே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், இந்த காரியத்திற்கு நம்ம நிச்சயமாக ஒரு முடிவு கொண்டு வரணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க, தேவ ஜனம், தேவனுடைய சபை, இந்த உலகத்தில் இருக்க முடியான, இப்பொழுது இருக்க முடியான இந்த மிகப்பெரிய போராட்டத்தில், ஜெர்மன் தேசத்தில் மிகவும் அதிகமாய் போய்கொண்டே இருக்கு வியாதி. இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, கிறிஸ்துமஸே கொண்டாடக்கூடாதுனே ஒரு மந்திரி சொல்லிட்டார், யாரும் கொண்டாடாதீங்க, அந்த அளவுக்கு பரவ ஆரம்பிக்குது. இந்திய தேசத்தில் ஏதோ தேவனுடைய கிருபையினால இந்திய ஜனங்களுடைய சரீரத்தில் நிறைய ஆன்டிகாப்பர், அதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கிறபடினால காப்பாற்றப்படுறோன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். எவ்வளோ தூரம் அது நிற்கும் தெரியல. பொருளாதார சரிவு,
வேலை இல்லை, வேலையில் பணத்தில் குறைச்சல், எல்லாமே நடக்கும் பொழுது இந்த குடும்பங்கள்லாம் நம்ம சுற்றி இருக்கிற குடும்பம்லாம் எப்படி வாழ்கிறாங்க, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த சூழ்நிலையை அவங்க எப்படி தான் தாண்டி வரப்போகிறாங்க? ஒருவர் சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர், முதல் இரண்டு அலைகளில், முதலாவது அலையில் நாங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணோம், இரண்டாவது அலையில் நகையெல்லாம் விற்றோம், இப்போ மூன்றாவது அலையில் எங்களுடைய சிறுநீரகத்தை விற்கிறது தவிர வேறு எந்த பொருளும் எங்கிட்ட கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில பகுதியில் ஜனங்கள் வந்து சிறுநீரகத்தை விற்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அவ்வளவு ஏழ்மை! இந்த விதமான ஒரு நேரத்தில் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சபையானது, தேவனுடைய ஜனங்களானது ஜெபிக்கலைனா, நாம் தேவனிடத்தில் மன்றாடலைனா, அந்தந்த ஜனங்கள் தங்களுடைய தேவனிடத்தில் தான் அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அவரவர் தங்களுடைய தெய்வங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த மனுஷனை கண்டுபிடிச்ச பிற்பாடு, உன் தொழில் என்ன, நீ எங்கேருந்து வர, நீ எந்த தேசம், நீ எந்த ஜனத்தான், இந்த உலகமானது நம்மை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாய். அவங்க கேள்வி கேட்கணும்னா அது எவ்வளோ மோசமான ஒரு காரியம் தெரியுங்களா? சில நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன், யார்ட்டையா பேசிகிட்டு இருந்தனா எங்கேயாவது பிரயாணம் பண்ணும்போது, ஏர்போர்ட்டில் எங்கேயாவது உட்காந்துருக்கும் பொழுது கடைசியில் ஒரு கேள்வி வரும், நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாஸ்டர்னு சொன்ன உடனே ஒரு சிலர் மூணு சீட்டு தள்ளிப்படுவான், தூரம்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னன்னே தெரியாது. அது என்னமோ, நான் ஒரு மந்திரவாதி மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன், எல்லாமே நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பான், நான் பாஸ்டர்னு சொன்னோடனே மூணு சீட்டு தள்ளி போய் உட்காந்துக்குவான். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் உங்களை கேட்குறேன், உங்களை சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தானாகவே தெரிய வேண்டாமா, இயேசுவை சேவிக்கிற மனுஷன் நான், இயேசுவை விசுவாசிக்கிற மனுஷன் நான், இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நான், நான் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்து கொண்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த ஊழியக்காரன், இதை சொன்னது தான் காரணமே நான் தான், அவங்கெல்லாம் பயப்பட ஆரம்பித்தான். சில நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தாருக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற பயபக்தி, அவருக்கு இருக்கிற, அவர் மேலே இருக்கிற பயம் சில நேரத்தில் சபையில் உட்கார்ந்துருக்கிற ஜனங்களுக்கு இருக்கார். ஆண்டவர் சொல்கிறார், எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தில் கூடியிருக்கிறீங்களோ அங்கே நான் வந்திருக்கிறேன், அங்கே நான் வந்திருக்கிறேன். ஒரு சில நேரத்தில் நான் யோசிப்பேன், இந்த ஆண்டவருடைய பயம் எங்கே போச்சு? மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னது, நான் உன் தகப்பனாக இருந்தால், நான் உன் தகப்பனாக இருந்தால் எனக்கு காட்ட வேண்டிய மரியாதை எங்கே, மரியாதை எங்கே? ஆண்டவர் கேட்டார் மல்கியா புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இங்கே வந்து எதா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஆராதனை இடத்துல கையை கட்டிட்டு நிற்கிறது, இல்லை வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, சபைக்குள்ளாக திரும்பமாய் வர வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தேவன் அன்பான தேவன் மாத்திரம் கிடையாது, அவர் பட்சிக்கிறாக்கினி, பட்சிக்கிறாக்கினி. நான் போதருடைய அநேக கூட்டங்களை நான் சொல்லியிருக்கிறேன், பேச்சிலே சொல்லியிருக்கேன், சபைக்கு செல்ஃபோனை கொண்டு வராது. நீ போதகம் தானே, எதுக்கு உனக்கு செல்ஃபோனு? நான் கொண்டு வராது காரணம் இதுதான், என்ன நடந்துரு போகுது, மூணு தடவை ரெண்டு ரெண்டு மணி நேரம் நிற்கிறேன், இப்போ என்ன, இப்போ என்ன நடந்துரு போகுது? இப்போ மோடிஜி இருக்கார், அவருக்கு பக்கத்துலேயே இருக்கணும், ஏதாவது பாகிஸ்தான்காரன் வந்தான், சீனாக்காரன் வரான், எவனா வந்தாக்கா அவர் உடனே ஏதாவது செய்யணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஜப வாழ்க்கை கெட்டதுக்கு காரணமே செல்ஃபோன் தான் தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை படிக்காததற்கு காரணமே செல்ஃபோன் தான். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆ கூப்பிட்ற கூப்பிட்ற, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்கே? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நான் ஒரு போதர்கிட்ட சொன்னேன், முதல்ல உன் செல்ஃபோன் தூக்கி வை. என் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டு கம்பெனி வச்சுருக்கான், ஆனால் செல்ஃபோன் எடுக்கவே மாட்டேன், கரெக்டான நேரம் சொல்லுவான், அப்பா அப்போ கூப்பிடுங்க, மற்ற நேரத்தில் எடுக்க மாட்டேன்.
ஏண்டா அப்படி செய்கிறேன்னு ஒரு தடவை கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், செல்ஃபோன் வந்து என்ன ஆளக்கூடாது, நான் செல்ஃபோனை ஆளணும். ரொம்ப யோசித்தேன், ரொம்ப யோசித்தேன். என்னடா நமக்கு பிறந்த பிள்ளை இப்படி சொல்கிறானே, நம்மகிட்டே முகத்தில் உட்காந்து சொல்கிறான். அது மாதிரி தான் ஒரு தடவை பேசிக்கிட்டே இருந்தேன், ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து நிறையா கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ லேண்ட்லைன் தான், செல்ஃபோன் கிடையாது. அப்போது அவன் பெரிய பையனும் கிடையாது, ரொம்ப சின்ன பையன்தான், ஒரு 15-20 வயசு தான் அந்த நேரத்தில். என்ன பண்ண, போய் போய் டனியில் கொச்சிக்காத அப்படின்னு போய் பதில் சொல்லி சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பா, நீங்கள் என்கிட்ட பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்கள், நான் போயிட்டு வேணா வரேன் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொன்னான். அன்னையிலேருந்து அவன் வரும்பொழுது ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஏன் தெரியுங்களா, நேராக முகத்தில் அடித்த மாதிரி கேட்குறா. ஏன்ப்பா ஏன்ட்ட பேசுறது, என்ன கூப்பிட்டியா என்ன, நீ மாத்திரம் துளி துளி அங்கே போயிட்டே இருக்கிற, நான் எப்போ உன்ட்ட பேசுறது, முக்கியமான விஷயம்லாம் உன்ட்ட நான் பேசி ஆகணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, யாரையும் குற்றப்படுத்த முடியாது சொல்லலை, தேவனுக்கு நீங்கள் முதலாவது இடத்த கொடுத்து பாருங்க, தேவன் உங்களுக்கு முதலாவது இடத்த கொடுப்பார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து பாருங்க, தேவனுடைய வார்த்தை உங்களை சுமக்கும். தேவனை நீங்கள் உயர்த்தி பாருங்க, தேவன் உங்களை உயர்த்தி காட்டுவார் மற்றவர்களுக்கு முன்பாக. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேளையில் கூட நான் உங்களை சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை தெரிந்தவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரனாக கூட இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா, நாம் இப்பொழுது ஜெபிக்கலை, நாம் ஜெபிக்க வேண்டிய இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருவார். ஒரு நாளைக்கு எல்லாமே சுற்றிலும் கச்ச 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 நாறிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க, மீன் வயிற்றில் எப்படி தான் இருந்துச்சோ எனக்கு தெரியாது, வீடியோ இல்லை. மத்தியானம் கூட யோசித்தேன், எனக்கு அடிக்கடி ஒரு பெரிய காரியம் என்னென்னா, இந்த மீன் திமிங்கலமோ என்னமோ தெரியல, பெரிய மீன் எப்படியோ, இந்த மனுஷனை ஜீர்ணிக்காமல் எப்படி இருந்துச்சு மூணு நாள், பெரிய வேதனைங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், விழுங்கு அப்படின்னு சொன்னார், ஆனால் ஜீர்ணிக்காத. எப்படி இருக்கோ, மூணு நாள் சாப்பாடு ஜீர்ணிக்கலைண்ணா. அவன் எப்படி தான் இருந்தாலும் தெரியல, அந்த மீனை எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப சந்தேகம் எனக்கு. இவன் வேற உள்ளார கதறிக்கிட்டே இருக்கிறான், சத்தம் வேற போட்டுக்கிட்டு இருக்கான், ஆண்டவரை என்னை காப்பாத்து, ஆண்டவரை என்னை காப்பாத்துரு. மீன் சொல்லியிருக்கோமோ, ஏய் சும்மாடுறா நீ, வேற இங்கே வந்து ஏன் வயிற்றில் உட்காந்துக்கிட்டு கதறிக்கிட்டு உட்காந்துருக்குற. சில நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் நம்மளே நம்ம கொண்டு வருவார், கச்ச கச்சன்னு குழ குழன்னு ஒரு இடத்துல, அங்கே இல்லை என்னெல்லாம் உள்ளார கடைஞ்சோ தெரியல. இந்த பெரிய மீன்லாம் இப்படியே வாயை திறந்துக்கிட்டே போவோம், எல்லாம் உள்ளார வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா. அது ஒன்று ஒன்றா சாப்பிட்றது இல்லை, நம்மளை மாதிரிலாம் அது அப்படியே வாயை திறக்கும், ஒரு 10 அடி அகலம் அப்படியே போயிட்டே இருக்கும், எல்லாம் உள்ளார வந்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் உள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். இவன் பாவம் ஒரே குழ குழன்னு நாரி போய் சுற்றிலும் எல்லாம் கச்ச கச்சன்னு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கதற ஆரம்பித்தான். எப்போ, குழ குழ இடத்துல. ஆண்டவர் உங்களை நான் சொல்கிறேன், என்னையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன், குழ குழ இடத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி கீழ்த்தட்டிலேயே ஜெபிக்க ஆரம்பிங்க, கீழ்த்தட்டிலே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இது மிக முக்கியம். ஒரு சிலருக்கு சாதாரண நேரத்தில் ஜபமே வராது தெரியுங்களா, எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது ஹாய் தேங்க்யூ. இப்போ வாலிபர்கள்லாம் அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை தான் தெரியுது, ஹாய் எச்ஐ, இன்னும் பெரிய அமெரிக்காக்கார மாதிரி ஹாய், என்ன இந்த ஹாய் தான் தெரியுது ரொம்ப பேருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், ஓஹோ ஹையா இரு, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல தான் பார்க்குறேன். குழ குழ இடம் தெரியுமா, யோனானுடைய குழ குழ இடம் தெரியுமா. அருமையான தேவனுடைய ஜனம், இது சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் இது உண்மை, இது உண்மை. இந்த மனுஷன் கீழ்த்தட்டிலே ஜெபிச்சிருக்கலாம், மீனுக்குள்ளார போய் கடலுக்குள்ளார போய் கடைசியில் இந்த மீன் வந்து வாந்தி எடுக்கிற வரைக்கும் இவன் பாடு இருக்க, ஆனால் அவன் வெளியே வந்த பிற்பாடு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாற்றலை, நீ எழுந்து நினைவேக்கு போ அப்படின்னார். அதுதான் எனக்கு பயங்கரமான சிரிப்பு. நம்ம நினைப்போம், சரி போயிட்டு வந்துட்டோம், நம்மளை ஆண்டவர் நினைச்சு ஒன்றும் சொல்ல மாட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஓடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்பி வரீங்கள்ல, அப்போது எந்த கிளாஸ்லேருந்து ஓடினீங்களோ அந்த கிளாஸுக்கு தான் திரும்பி வருவீங்க.
நீங்கள் போயிட்டு வந்ததுனால ஆண்டவர் உங்களை ப்ளஸ் டூவில் போட மாட்டார். எட்டாவதில் ஓடனா எட்டாவது தான் வருவீங்க, ஒருவேளை ஆறாவதில் போடுவார். எல்லாத்தையும் மறந்துருப்பேன், அதனால் ஆறாவதுக்கு வடான்னு சொல்லுவார். ஒரு சிலர் நினைக்கிறது ஆண்டவர் மறந்துருப்பார், நம்ம ஓடிட்டு வரலாம். ஆண்டவர் திரும்பி வந்து அதே வார்த்தை இந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக வந்தது, அதே வார்த்தை, எழுந்துரு, நினைவுக்கு போ. ஆண்டவர் ஒரு காலம் மாறாத தேவன். எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் எத்தனையோ முறை நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை, நீ சொல்லுகிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படியறதில்லை, ஆனால் இதுவரைக்கும் நீர் என்னை தள்ளி போடவே இல்லை, தள்ளலை, என்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுடைய இறக்கம், உங்களுடைய கிருப எல்லாமே என்னை தாங்கிக்கிட்டு தான் இருக்கு. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரலோக தேவனுக்கு முன்பாக நான் வந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் சகலத்தை ஆளுகிற தேவன், நீர் சர்வ வல்ல தேவனா இருக்கிறீர். என் வாழ்க்கையில் நீர் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே, என் வாழ்க்கையில் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே. என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாழ்நாள் எல்லாம் உண்மையை சேவிப்பேன், உண்மையை சேவித்துக் கொண்டிருப்பேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு பிரகாரம் நம்ம ஆசீர்வதிச்சா நம்முடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்காது. ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இதெல்லாமே நம்ம இதுவரைக்குமாய் தாங்கி கொண்டிருக்கிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்காக பேச முடியாது, உங்களை நியாயத்திருக்கிற அதிகாரமும் எனக்கு கிடையாது, நியாயத்திருக்கிற தீர்மன் மட்டும்தான். ஆனால் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருப்பார் இந்த விஷயத்தில், அந்த காரியத்தில். நான் விரலை வைக்கத்தான் செய்யணும், உன்னோடு நான் பேசத்தான் செய்யணும், நான் இடைப்படுவேன். இப்பொழுது நீ என்ன செய்ய, நான் எழுந்திரி. நீ விசுவாசி என்பதை தேவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாய் உப்பாய் நான் வைத்திருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள். அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பி. நீ ஜெபிக்கலன்னா அவங்கெல்லாம் அவருடைய தெய்வங்களிடத்தில் தான் ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க. ஜெபிக்க வேண்டிய நீ தூங்குறிய, ஜெபிக்க வேண்டிய நீ தூங்குறிய. நம்முடைய ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து எழுந்திருப்போம் பிரியமானவர்களே. சர்வவல்ல தேவனே, இயேசுவே.
உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். என்னுடைய கரத்தை பிடித்து நீர் ஒரு காலமும் மாற மாட்டீர். உம்முடைய வாக்கு திட்டங்கள் மாறாது, உம்முடைய வாக்கு மாறாது, உம்முடைய வார்த்தைகள் மாறாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையோடு வாழும்படியாய், உம்முடைய வார்த்தையின் மீது நான் நிற்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை பேசும்படியாய், உம்முடைய வார்த்தையை பிரகடனம் செய்யும்படியாய், உம்முடைய வார்த்தையை பாடும்படியாய், உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை பரப்பும்படியான கிருபையை நீர் எனக்கு தார். நீர் எனக்கு கிருபையை தார் ஆண்டவரே. தைரியமாய் ஆம், நான் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், மகிமையின் சுவிசேஷத்தினால் தொடப்பட்ட மனுஷன் நான். அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுடைய ஒரு சகோதரன் நான், சகோதரி நான். நான் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக பேசிக்கொண்டே இருப்பேன், பாடிக்கொண்டே இருப்பேன், சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பேன். எங்கு போனாலும் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன். இயேசுவே, இந்த வேளையிலேயும் கூட நீர் எங்களோடு பேசினீர். இந்த அருமையான சரித்திரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது ஆழமான தங்கச் சுரங்கம். எத்தனை நாட்கள் தியானித்தாலும், எத்தனை ஆண்டுகள் தியானித்தாலும் ஆண்டவரே அது போதாது. உம்முடைய வார்த்தை எங்களை தொடட்டும் ஆண்டவரே, ஆழமாய் தொடட்டும். உம்முடைய வார்த்தையானது எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தையானது எங்களை திரும்பமாய் எடுத்து கட்டட்டும். எங்களை தைரியப்படுத்தட்டும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலும் கூட நீரை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறீர். நீர் மாற்ற முடியும் ஆண்டவரே. எந்த புயலாக இருந்தாலும் சரி, எந்த கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீர் பேசினால் எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். வந்திருக்கிற ஒவ்வொரு நீரை ஆசீர்வதி ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் இந்த பிள்ளையுடைய தினத்தில் அவர்களை விசேஷமான விதத்தில் நீர் ஆசீர்வதியும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவும், ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும், பெரியவர்களை மதிக்கிற ஒரு இதயத்தை நீர் தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரே இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், உலக தேசங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்த விதமாய் இந்த பிள்ளையுடைய இருதயத்தினை மாற்ற வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய இருதயத்தின் நீரை தோடும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வார்த்தையை கொண்டு நீரை தோடும். குமாரனுடைய சாயல் கொப்பாயங்களை மாற்றும். உம்முடைய வார்த்தைகளை பேசவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பாடவும் தியானிக்கவும் பிரசங்கிக்கவும் பரப்பவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எதற்காக நீர் எங்களை அழைத்தீரோ அந்த அழைப்பில் நாங்கள் உண்மையாயிருக்கணும், நாங்கள் உண்மையாயிருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவான ஒருத்தமுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜபத்தை நாம் செய்யலாம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமேன். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி,
என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க, பத்திரமா இருங்க. Yes, for the Lord.